வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு. தொடர்ந்து பிஜேபியில் இருக்க உட்கட்சி பிரச்சனை, காயத்ரி ரகுராம் வெளிப்படையாகவே வந்து ட்விட்டரில் போடுறாங்க அண்ணாமலை அவர்களை பற்றி மறைமுகமாக. இன்னும் நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்கு எதிர்த்துட்டு இருக்காங்க, ஆனால் காயத்ரி ரகுராம் மட்டும் கொஞ்சம் வேகமாக இருக்காங்க. அவங்கள வந்து முழுமையாக கட்சி விட்டு நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது. இதையும் தாண்டி ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை. அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படின்னு அவரை சொன்னார். அதற்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் தராரு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இப்போ திடீர்னு அவருடைய பேச்சு, அதை பார்த்தீங்கன்னாவே ஒரு குழப்பமாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் கூப்பிட்டோம், அவர் எதிர்க்கட்சி தலைவர், அவரே தன்னை பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கல அப்படிங்கிறாரு, அதனால் அவரை கூப்பிட்டோம், முதலமைச்சர் அவரே இருந்தார். ஓபிஎஸ்ஐ ஏன் கூப்பிட்டோம்னா, ஓபிஎஸ்ஸு அவரும் முன்னாள் முதல்வராக இருந்தார், இன்னொன்று ஒருங்கிணைப்பாளர் மாதிரி இருக்கார், அதனால் அவரை கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ரெண்டு பேருக்கும் சரிசமமான முக்கியத்துவத்தை பாஜக தருது, ஆனாலும் அவங்க உட்கட்சி பிரச்சனையிலே தலையிட மாட்டோம் அப்படிங்கிறார். அதற்கு அடுத்து, உட்கட்சி பிரச்சனையிலே தலையிட மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்ஸும் சேர்த்து வச்சதே பாஜக தான், பிரைம் மினிஸ்டர் சொன்னாருந்தான் நான் துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாரே அப்படின்னு கேட்டதுக்கு, எப்பயுமே வெளிப்படையாக பதில் சொல்கிற அண்ணாமலை, இல்லைங்க அதை பற்றி எனக்கு தெரியாது, தெரிஞ்ச விஷயத்த தான் கருத்து சொல்லணுங்கிறாங்க. மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இதற்கு முன்பு நடந்த சம்பவத்தை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதான். நீங்கள் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளராக கூட இருங்க, நம்ம ஒரே கேள்வி தான் கேட்குறோம். ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகிட்டிங்கன்னா அந்த கட்சியில் பழைய வரலாறு, இப்போ திமுகவில் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு ஊழல் நடந்தது என்ன, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அது அவர் பண்ணார். இப்போ அதிமுகவில் ஜெயலலிதாமா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஜெயலலிதாமா பண்ணால் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதிமுகவில் சொல்லுவாங்களா? எந்த கட்சியிலையாவது அப்படி சொல்லுவாங்களா? தேசியத்திலேயே சொல்கிறேன், சொல்லுவாங்களா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து அண்ணாமலை அவர்கள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் மாற்று கருத்தில், ஆனாலும் அவருக்கு சில தர்ம சங்கடங்கள் இருக்குங்கிறத மறுக்க முடியல, வெளிப்படையாக இந்த விஷயத்தை அவரால் சொல்ல முடியல. இன்னொன்று, பிரைம் மினிஸ்டர் தான் எங்களை சேர்த்து வச்சார்னு வெளிப்படையாக ஓபிஎஸ் சொல்கிறது எப்படி வந்து பொய்யாக இருக்க முடியும், அப்படி சொல்லிட முடியுமா? ஒன்று. இன்னொன்று, நம்ம எல்லாருமே பார்த்தோம், கவர்னர் ராம்மோகன் ராவ் ரெண்டு பேரையும் கையெல்லாம் பிடிச்சி வச்சார். சசிகலா அவர்கள் முதல்வராக கூடிய நேரத்தில் அந்த கவர்னர் மாளிகையிலே கவர்னர் இல்லை, எல்லா ஊருக்கும் போயிட்டு இருந்தார், கோயம்புத்தூர்லேருந்து மும்பைலாம் போனார். அதனால் என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதனால் இதில் வந்து மறைவுக்கு ஒளிவு மறைவுக்கினும் இல்லை, ஆனாலும் அண்ணாமலை அதை தவிர்க்கிறார். ஒன்று. இன்னொன்று, உட்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிறார். உட்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அண்ணாமலை அவர்கள், அவர்கள் கட்சிக்குள்ளேயும் டெல்லியிலையும் என்ன நடக்குதுன்னு அவர் புரியாமல் இல்லை. டெல்லியில் ஒரு லாபி ஓபிஎஸ், இன்னொரு லாபி இபிஎஸ், ஏன் தமிழ்நாட்டிலே ஒரு லாபி ஓபிஎஸ், ஒரு லாபி இபிஎஸ் அப்படிங்கும்போது பிஜேபி இல்லாமல் எதுவும் நகராதுன்னு தெரிஞ்ச பிறகு எப்படி அண்ணாமலை இதை சொல்கிறாருன்னு நமக்கு புரியல. ஒன்று. ரெண்டாவது விஷயம், அண்ணாமலையுடைய கூற்று பிரகாரம் பார்த்திங்கன்னா அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க முடிவு பண்ணிட்டு வரட்டும் அப்படிங்கிறார். அதாவது அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது என்னென்னா, அதிமுக மிகவும் வலிமையாக இருக்குது, அது வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கம், அவங்ககிட்ட தான் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை அவர் சொல்லலை, நாங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் ரொம்ப தெளிவாக தான் பேசியிருக்காரு. அந்த விதத்தில் அண்ணாமலை அவர்கள் சண்டை செய்கிறது சரியான அரசியல். ஒன்று. இன்னொரு விஷயம், அந்த கடிகார பிரச்சனை, கடிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இவ்வளவு வேகமாக வந்து பதட்டப்பட்டு சொல்லியிருக்க வேணாம், பதட்டப்படுறதுங்கிறத விட சொல்லியிருக்க வேணாங்கிறாங்க. அவர் அமைச்சர் இவர் கேட்குற எல்லா நிறையா கேள்விக்கு செந்தில் பாலாஜி பதில் சொல்கிறதில்ல, அப்புறம் எதுக்கு அவர் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கடந்து போயிட வேண்டியதானே, இது ஒரு விஷயமாங்க அப்படின்னு ஏன் அதை சொன்னீங்க? ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அது அந்த லெட்டரில் கொடுத்துருக்கணும், கொடுக்காம நான் அப்போ வெளியிடுறேங்கிறது வந்து அண்ணாமலைக்கு கொஞ்சம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து பார்க்குற என்னங்க ஏங்க பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி உட்கட்சி பிரச்சனை, ஏற்கனவே அந்த ஆடியோ பிரச்சனையிலேருந்து பார்த்திங்கன்னா பாஜக ஃபுல்லாக நிறையா தொடர்ந்து பிரச்சனைகள் தான், உட்கட்சியிலேயே அவரை மாற்றணுங்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுது, இப்போதைக்கு அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க பாஜக அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இங்கே நிர்மலா சீதாராமன் வந்தபோது கூட ஆலோசனை கூட்டம்லாம் நடந்திருக்கு. இப்போ ஓங்கி ஒழிக்கிற குரல் காயத்ரி ரகுராம தூக்கிடணும். இன்னொன்று, காயத்ரி ரகுராம் மூலியமாக தாங்கள் சொல்ல வேண்டியதை அவருடைய எதிர்த்தரப்பினர் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அழுத்தமாக அண்ணாமலை தரப்பு நம்புது. குறிப்பான இது 12 மணிக்கு காயத்ரி ரகுராம் ட்வீட் போடுறாங்க, அதாவது இந்த வாட்சை பற்றியும்
எப்படி வந்து உளவுத்துறை அதிகாரியாக இருந்தவங்க என்னென்ன பண்ணுறாங்க, தான் ஏன் குறிவைக்கப்படுகிறேன், இப்படிலாம் பற்றி போடுறாங்க. இது நல்லாவே தெரியுது அண்ணாமலை அவர்கள் அவர்களை பற்றி தான் போடுறாங்கன்ட்டு. கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஒருவர், 6 மாதத்துக்கு வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஒருவர் இவ்வளவு தைரியமாக தொடர்ந்து போட்டுட்ருக்காங்கன்னா ஏன் அவரை முழுமையாக அண்ணாமலை அவர்களால் நீக்க முடியவில்லை? ஏன்னா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மோடிஜி அமித்ஷாஜி இவங்கெல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்காங்க, ஊழலுக்கு எதிராக இருக்கார்கள் அப்படின்லாம் சொல்கிறதன் விளைவாக டெல்லியிலையும் எனக்கு செல்வாக்கு இருக்குது, அவ்வளவு ஈஸியாக என்னை நீங்கள் வந்து அப்புறப்படுத்திட முடியாது அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு சொல்கிற தகவல். எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனை இருக்கிற மாதிரி பிஜேபியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களாம் சீக்கிரம் இவங்களெல்லாம் கட்சி விட்டு தூக்குங்கிறாங்க. எங்கே போய் முடியுமோ தெரியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.